ஆறு மாத காலம் தூங்குவார், ஆறு மாத காலம் முழிச்சிருப்பார். ஏன் இந்த மாதிரி ஆறு மாத காலம் ஒரு தூங்குறதுக்கான ஒரு வரம் கிடைத்தது அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஜெயன் விஜயன் இந்த இருவர் தான் ராவணனும் அந்த ராவணனுக்கு தம்பி கும்பகர்ணனுமாக இருக்கிறாங்க. இந்திர பதவியை கேட்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இந்திராஷ்டை அப்படின்னு பேர். ஸோ இந்திரனினுடைய சூழ்ச்சியால் தான் கும்பகர்ணனுக்கு இந்த மாதிரியான ஒரு வரத்தை வந்து கும்பகர்ணன் வந்து பெற்றார். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராமாயண கேரக்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து கும்பகர்ணன். ஏன்னா ஜென்ரலாக இந்த வார்த்தை வந்து எல்லார் வீட்லேயுமே சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன கும்பகர்ணன் மாதிரி இப்படி தூங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பகர்ணனுக்கு என்ன அப்படின்னா, ஆறு மாத காலம் தூங்குவார், ஆறு மாத காலம் முழிச்சிருப்பார், அந்த மாதிரியான ஒரு வரம் கும்பகர்ணனுக்கு. ஸோ இந்த கும்பகர்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனினுடைய தம்பி. ராவணனுக்கு ரெண்டு தம்பி சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து விபீஷணன், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சாத்வீக குணம் படைத்த ஒரு மனிதர். அண்ட் இந்த கும்பகர்ணனுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஆறு மாத காலம் ஒரு தூங்குறதுக்கான ஒரு வரம் கிடைத்தது அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணுவினுடைய வைகுண்டத்தில் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலினுடைய அந்த வாயிலில் வந்து ரெண்டு துவாரபாலகான்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் பேர் ஜெயன், ஒருத்தர் பேர் விஜயன். ஸோ இந்த ஜெயன் விஜயன் ரெண்டு பேருமே வந்து பெருமாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்போவுமே நான் உங்கள் கூடவே இருக்கணும், இருந்தாலும் எங்களுக்கு இப்படியே ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸாகவே இருந்து எங்களுக்கு போர் அடிக்குது. ஸோ ஏதாவது ஒரு அரக்கனாக நாங்கள் வந்து உங்கள் கையால் நாங்கள் வதமாகி திரும்பவும் இங்கே வைகுண்டத்துக்கே வந்துடணும். ஏன்னா இங்கே வந்து புண்ணியம் பண்ணவா யாராக இருந்தாலும் அந்த வைகுண்டத்தின் வாயிலில் நின்று கொண்டு நாங்கள் வந்து கேள்வி கேட்குறோம். ஸோ எங்களை வந்து யாராவது அந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஸோ பெருமாள் சொல்கிறாரு, எந்த காலம் வருமோ, காலம் நேரம் வரும் பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஜெயன் விஜயன் இந்த இருவர் தான் ராவணனும் அந்த ராவணனுக்கு தம்பி கும்பகர்ணனுமாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப சிவபக்தியில் வந்து இவங்களை மிஞ்சறதுக்கு வந்து ஆளே கிடையாது. ஸோ இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணுறான், தனக்கு வந்து இந்திர பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தபஸ் பண்ணுறான். யாரை நோக்கினா, பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணுறான். ஸோ இந்த பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திரன் வந்து பார்க்குறான், தன்னுடைய பதவிக்கு எங்கேயாவது வந்து பங்கம் வந்துடும், இவன் போய் வந்து இந்திர பதவியை கேட்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இந்திராஷ்டை அப்படின்னு பேர், அந்த பதவிக்கு பேர். ஸோ குடுகுடுன்னு போய் சரஸ்வதி தேவிகிட்ட சொல்கிறார், ஐயோ இந்த கும்பகர்ணன் வந்து போய் தபஸ் பண்ணுறான், உங்கள் வீட்டுக்கார் தான் பிரம்மா வந்து போய் வரம் கொடுக்க போகிறார், எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யணும், அவன் வரம் கேட்குற டைமில் அவன் நாக்கை வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி இந்திரன் போய் சரஸ்வதி தேவிக்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். சரஸ்வதி தேவியும் சொல்கிறாங்க, சரி நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு. பிரம்மா வந்து கும்பகர்ணன் முன்னாடி தோன்றுகிறார். தோன்றின உடனே இந்திராஷ்டை வேணும் அப்படி, சரி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு சொல்லுவாங்க இல்லையா, இந்திராஷ்டை அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக அவன் நித்ராஷ்டைன்னு கேட்டானா, நித்ரான்னா தூங்கிறதுன்னு அர்த்தம், அதனால் கொடுத்த வரத்தை அப்படின்ட்டார் அவர். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆறு மாத காலம் வந்து அவன் தூங்கணும், ஆறு மாத காலம் அவன் முடிச்சிருக்கணும். இதை அறிந்த ராவணன் என்ன பண்ணுறான், உடனே போய் பிரம்மாட்ட சொல்கிறார், என்னது இது, அவனுக்கு வந்து நித்ராஷ்டைன்னு அவன் கேட்டான், நீங்கள் கொடுத்துட்டேல அவன் தூங்கின்றேலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வரத்தை வந்து நீங்கள் திரும்ப மாற்றணும் அப்படின்னு சொல்லி போய் ராவணன் வந்து பிரம்மா கிட்டே கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறார், ஐயையோ கொடுத்த வரத்தை என்னால் எதுவும் பண்ண முடியாது, வேணா ஆறு மாதம் தூங்கட்டும், ஆறு மாதம் முழிச்சிருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாத காலம் கும்பகர்ணன் வந்து தூங்கிறதுக்கான அந்த வரம் அப்படி தான் அவனுக்கு கிடைத்தது. ஸோ இந்திரனினுடைய சூழ்ச்சியால் தான் கும்பகர்ணனுக்கு இந்த மாதிரியான ஒரு வரத்தை வந்து கும்பகர்ணன் வந்து பெற்றார். இந்த ராமாயணத்தில் வந்து கும்பகர்ணனினுடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தால், ராவணனுக்கு வந்து இந்த போர் நடக்கும் பொழுது, ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கும் பொழுது கும்பகர்ணன் வந்து போய் சண்டையிடணும். ஸோ கும்பகர்ணனாக இருக்கட்டும், ராவணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப பலசாலிகள். ஸோ இதை அறிந்த ஹனுமான் வந்து என்ன பண்ணுறான், ராமர்கிட்ட சொல்கிறான், கும்பகர்ணன் எப்போ ஆறு மாதம் தூங்குறானோ அந்த டைமில் நம்ம போய் போரிடலாம், ஏன்னா யார் முன்னாடி நிற்கிறாளோ, ஏன்னா கும்பகர்ணனுக்கு கிடைச்ச வரம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து இவங்க வந்து சாகா வரம் வந்து கேட்டுப்பாங்க,
எங்களுக்கு வந்து அழிவே இருக்கக்கூடாது, என்றைக்குமே நாங்கள் வந்து சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் வாழணும், எல்லாருமே எங்களுக்கு அடிமையாக இருக்கணும். அப்படி தான் வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமாக தபஸ் பண்ணி இந்த வரத்தை எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அசுரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப வலிமையால் அவர்களுக்கு எடுத்த வரம் வந்து பார்த்திங்கன்னா பெருசு. அதனால் முனிவர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், அசுரர்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணமே அவங்க வாங்கிக்கிட்ட வரம் தான். அப்போ இந்த கும்பகர்ணன் வந்து இந்த 6 மாதம் தூங்கக்கூடிய காலத்தில் தான் ராமன் வந்து போய் ராவணன்கிட்ட போரிடுறதுக்காக கூப்பிட்றார். ஸோ ராவணன் சொல்கிறான், இப்போ நான் போர் பண்ணலை, கும்பகர்ணன் வந்து எப்போ முழிச்சிருக்கானோ அப்போ நான் போரிடுறேன்னு தான் ராவணன் சொல்கிறார். பட் இருந்தாலும் ஹனுமன் தானே தூதனாக போகிறார் ராமனுக்கு, அதனால் லங்கைக்கு தீயை வைத்து ராவணனை வந்து போருக்கு இழுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கியது வந்து ஹனுமார் தான். ஸோ கும்பகர்ணன் தூங்கக்கூடிய அந்த 6 மாத காலத்தில் அவனுக்கு வந்து ரொம்ப மந்தமாக இருந்து அவனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாது. ஸோ எல்லாமே அவங்கவுங்களுடைய வீக்னஸை வச்சு தான் வந்து மற்றவங்க வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருடைய அழிவு வந்து இன்னொருத்தரனுடைய ஒரு உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த காலத்தில் இல்லை, நம்ம ராமாயண காலத்திலருந்தே பார்த்துட்ருக்கலாம். ஸோ புராணங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்குது, ஒரு அழிவு நடக்குதுன்னா அப்போ இன்னொன்று உருவாகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது இயற்கையினுடைய நீதின்னு சொல்லலாம், லா ஆஃப் நேச்சர். ஸோ கும்பகர்ணன் தூங்கின அந்த 6 மாத காலத்தில் தான் இந்த ராமாயணம் ஏற்பட்டது, அதாவது ராவணனினுடைய வதம் வந்து ஏற்பட்டது வந்து கும்பகர்ணன் தூங்கின அந்த 6 மாத காலத்தில் தான். ராமனும் அப்போ தான் வந்து ராவணனை வந்து போரில் அழித்ததும் அந்த நேரத்தில் தான். ஸோ ராவணனுக்கு வந்து கும்பகர்ணன் இறந்த உடனேயே தன்னுடைய பாதி பலம் போய்விட்டதாகத்தான் அழுதானாம். தன்னுடைய சகோதரன் இறந்தது, தன்னுடைய மகன் இறந்தது, அப்புறம் யாருமே இல்லாமல் தான் கடைசியாக போருக்கு வந்து சென்றது. ஸோ ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகர்ணனுக்கு வந்து ராமன் மூலமாகத்தான் அழிவு ஏற்பட்டு அவனுக்கும் மோட்சம் கிடைத்து, வைகுண்டத்தில் நம்ம கதையினுடைய ஆரம்பத்தில் சொன்னோம்ல, ஜெயன் விஜயன் அப்படிங்கிற இந்த இருவர் தான் ராவணனும் கும்பகர்ணனும். ஸோ திரும்பவும் அவர் வந்து வைகுண்டத்துக்கே போகிறாரு. அண்ட் ராவணனினுடைய அந்த இறப்பு அதுவுமே ஒரு புராணத்தில் ஒரு தனி கதை தான், அதை நம்ம தனியாக பார்க்கலாம், ராவணனினுடைய முடிவு ஏன் அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறதுக்கு. ஸோ பொதுவாக இந்த ராமாயணத்தில் வந்து நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு நல்லது இருந்தால் அதில் ஒரு கெட்டதும் இருக்கும். கும்பகர்ணன் வந்து தூங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராவணன் வந்து கும்பகர்ணனை அழித்தது, அண்ட் கும்பகர்ணனுக்கு ஏற்பட்ட சாபம் அப்படின்னு சொல்கிறத விட அவன் வரம் கேட்கும் பொழுது சரஸ்வதி அவனுடைய நாக்கை வந்து கட்டி விட்டார்களாம். ஸோ இந்திராஷ்டை வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நித்ராஷ்டை வேணுங்கிறது தான் கும்பகர்ணன் தூங்கினதற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்பொழுதுமே நம்ம இறைவன்கிட்ட போய் நம்ம வரம் கேட்கும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோம், எதற்காக கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஏதோ சாமி கும்பிடுறோம், பூஜை பண்ணுறோம், விரதம் இருக்கிறோம் அப்படின்னெல்லாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா, ஏனோ தானோ அப்படின்னு இல்லாமல் இறைவனும் நமக்கு வரம் கொடுக்கும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தெரிந்து கொண்டு இந்த வரத்தை கொடுத்தால் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் ஏற்படுகிறது. அதனால் இறைவனிடத்தில் நீங்கள் போய் வரம் கேட்கும் பொழுது எப்பொழுதுமே கும்பகர்ணனை நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஏதோ நம்ம கோயிலுக்கு போனோம் வரம் கேட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் கேட்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம முதல்ல வந்து இறைவன்கிட்ட நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும், நம்ம கேட்கக்கூடிய வரம் கரெக்டானதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கும்பகர்ணன் மாதிரி தான் ஆகிடும். இந்த கதையின் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாரல் வந்து முக்கியமாக நம்ம நல்லதுக்காக வரங்கள் கேட்கலாம், அடுத்தவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரம் கேட்டால் அந்த வரம் வந்து இப்படி தான் மாறிவிடும். நமக்கு ஒரு நல்லது, நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரம் கேட்டால் இறைவன் ஒன்று கொடுப்பதற்கு பதிலாக இரண்டாக கொடுப்பார் வரத்தை. அடுத்தவங்க அழியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வரம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் அழிஞ்சு போயிடுவோம். அதனால் இந்த கும்பகர்ணனினுடைய கதையின் மூலமாக இறைவனிடத்தில் எப்படி வரம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாரலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.